நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, அனிதா என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. உள்ளே வந்த உடனே ஒருத்தருக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்திருக்கும். உள்ளே வந்த உடனே ஹெலமதி ஹபீபு பாட்டுக்கு செமையாக ஒரு டான்ஸ் ஸ்டெப்பையும் போட்டிருந்தாங்க. அவரைய அக்காவும் நிரூப்பும் நிறையா விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அனிதா வாயவே திறக்கலை. அனிதா நிறையா ஹிண்ட் வந்து கொடுத்தாங்க நிரூப்க்கு. நீ கண்டிப்பாக வந்து வின்னர் கிடையாது, பாலா தான் வின்னர் ஆக போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நிரூப்மே இது முன்னாடியே கணிச்சு வச்சிருந்தாங்க. போன வாரம் நிரூப்பை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணதுனால கொஞ்சம் அவருக்கு எக்ஸைட்மெண்ட் இருந்திருக்கலாம். யார் வின்னர் ஆனாலும் நீங்க இவ்வளோ தூரம் வந்ததுக்கே நீங்க பெருமைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அனிதா எல்லாத்தையுமே கூல் டவுன் பண்ணிட்டு இருந்தாங்க. தாமரையாக சொல்றாங்க, பாலா எனக்கு இந்த கோல்டு செயின் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை காட்டுறாங்க. அனிதா சொல்றாங்க, இந்த மாதிரி கோல்டு செயின்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு மனுஷங்க தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டோன்னே தாமரையாக்காக்கு ஒரு மாதிரி பொக்கோன்னு ஆயிப்போம். ஸ்ருதி போனதுக்கு அப்புறமா நீங்க எதுக்கு இந்த டாஸ்க் வைக்கிறீங்க எனக்கு புரியல. ஒரு ஸ்ட்ராங் பிளேயர், ஒரு பாஸ்கெட் பால் பிளேயரை நீங்க உள்ள வச்சுட்டு இந்த கேம் வச்சிருந்தீங்கன்னா நியாயமா இருந்தது. பாலா வர்சஸ் நிரூப்ல பாலா ரெண்டு வாட்டி வின் பண்ணிருப்பாங்க, அபி வர்சஸ் ரம்யால அபி வின் பண்ணிருப்பாங்க, தாமரை வர்சஸ் ஜூலியில தாமரை அக்கா வின் பண்ணிருப்பாங்க, அபி வர்சஸ் தாமரையில அபி வின் பண்ணிருப்பாங்க, ரம்யா வர்சஸ் ஜூலியில ரம்யா வின் பண்ணிருப்பாங்க. பாலாவும் அபியும் ரெண்டு பாயிண்ட் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் உள்ள வந்து நம்ம ஷாரிக் பாய் என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. செம ஃபன்னா கொண்டு போவாங்க, செம ஜாலியா இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பண்றதுனே தெரியாம சரி ஓகே நம்ம ட்ரூத் ஆர்டர் விளையாடலாம், அப்பதான் யார்கிட்டயாவது ஏதாவது புடுங்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு நிரூப் வந்து அந்த கேமை விளையாண்டாங்க. ஆஸ் யூஷுவல் மொக்கையா தான் போச்சு, பயங்கர மொக்கையா போச்சு. விளையாண்டதெல்லாம் போதும், நான் வைக்கிற ஆப்புக்கு ரெடியாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து எல்லாத்தையும் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு வச்சு யார் தகுதியாக இல்லை ஃபைனல்ஸ்க்கு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் டோட்டலாக டிசப்பாயின்ட் வித் பாலா, ஏன்னா ஜூலியை சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஜூலியை சொல்கிறது தப்பு இல்லை, ஆனால் ஜூலி ஃபேக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே அதுதான் ரொம்ப தப்பு. இவ்வளவு நாளாக நல்லா ஜில் ஜங் ஜக் போட்டுட்டு இப்போ வந்துட்டு ஃபேக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் இப்படி சொன்னீங்க அப்படின்னா, நேற்று வந்து ஜூலி உங்ககிட்ட பாயிண்ட்டாக ஒரு விஷயம் பேசினதுனால நீங்கள் அவங்களை திரும்ப டார்கெட் பண்ணுறீங்க, அப்படி தான் இருந்துச்சு பார்க்குறது. அவனோட கெட்ட பேரை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக திரும்ப பாலா கிட்ட ஜில் ஜங் ஜக் பாடுற மாதிரி இருக்கு. நிறைய இடத்துல நான் கன்டெஸ்டண்ட்டாக இருந்தனால தான் நான் அப்படி பேசினேன், இல்லாட்டினா நான் நல்லவ தான் அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்றீங்க. ஆனா நாங்க எல்லாமே பார்த்துட்டோம். ரம்யா பாண்டியன் சொல்றாங்க, நிரூப்பும் ஜூலியும் தவிர மிச்சவங்க எல்லாருமே அன்டிசர்விங் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பாலா நடிக்கிறாரு, அவர் ஃபேக்காக தான் இருக்காரு, அவர் கேமுக்காக இது எல்லாமே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிரூப் வந்து ஜூலி ரம்யா அபி இவங்க மூணு பேருமே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் தன்னந்தானை பற்றி பேசின மாதிரி தான் இருந்துச்சு. ரம்யா ஏன் தகுதி இல்லைன்னு சொல்ல சொன்னால் அவங்க ஏன் தகுதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட பாசிட்டிவ்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஜூன்லி ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாங்க, நான் ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து இதில் யாருக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அவங்களுக்கு தான் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி தாமரை ரம்யா இவங்க மூணு பேரையும் சொல்லியிருப்பாங்க. அபிராமி வந்து நிரூப் தாமரை ரம்யா இவங்க மூணு பேரையும் சொல்லியிருப்பாங்க. ஜூலி அவங்க அவங்க அதை டினை பண்ணிட்டு தான் சதீஷை உள்ள அனுப்பிச்சிருக்காங்க. பாலா வந்து ஷாரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நான் வந்து நிரூபம் அஞ்சு வருஷமா வாடா போடான்னு தான் சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் அந்த ரேங்கிங் டாஸ்க்ல அவனை வாடா போடான்னு சொன்னதை அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சாமா, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்ததுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அனிதா மறுபடியும் கிரிஞ்சு ஆரம்பிச்சிட்டாங்க. சிவாங்கி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சிவாங்கி இஸ் மோஸ்ட் ஃபேவரட் எல்லாத்துக்குமே, ஆனால் நீங்க அவங்கள மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு உங்களே திரும்ப டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. தாமரையாக்கா சொல்றாங்க, இதே மாதிரி சீசன் ஃபைவ்ல லாஸ்ட்ல எவிக்ஷன் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் உள்ள இருந்திருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வாஸ்தவமான பேச்சு தான். தாமரையாக்கா சொல்றாங்க, அவங்களோட ஹஸ்பண்டை பத்தி நான் வந்து நிறைய வாட்டி பேசியிருக்கேன், பொண்ணுங்க கூட எல்லாம் வச்சு பேசியிருக்கேன், இதெல்லாம் என்னோட மாமியார் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பேசுனது தப்புன்னு தெரியுது. ஷாரிக் சொல்றாங்க, கண்டிப்பா வருவாங்க 100 ஆட்டோல உங்களை அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஷாரிக் சொல்றாங்க, நான் ஜூலி அபிராமி தாமரை இவங்களை விட நல்லா விளையாண்டுருப்பேன் அப்படின்னு சொல்லி, நீங்க உள்ள இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா பாலா சொம்பு அப்படின்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. மாமா இத பாத்துக்க, ரிஜெக்ட்டட் அப்படிங்கமா சரியான சொல்லு மாமா. அம்மா உனக்கா நான் ஏகப்பட்ட பொண்ணு பாத்திருக்கேன், ஒண்ணு கூட நீ ஒத்துக்கிட்டதே இல்ல, இதனால பாத்துக்க நல்லா. தாமரையாக்காக்கு என்னாச்சு, இதே மாதிரி தான் ரெண்டு மூணு நாளாக இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் சக்காலத்தியாக நான் வந்து ஜூலியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மாமாக்கு இவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குது? பிக் பாஸ் டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரம்யா கிட்ட சொல்லியிருப்பாங்க, நல்லா எத்திக்ஸோட விளையாடுங்க, மக்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க, நீங்கள் சொல்கிறீங்கல்ல திரையை ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்கன்னு நிறையா வாட்டி சொல்லிட்டேன், இதெல்லாமே நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, இது எல்லாமே மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கிழிச்சிருப்பாங்க பாலாஜியை. டாஸ்க் ஆரம்பித்த ஃபஸ்ட் இதுலேயே தாமரையாக்கா அவுட்டு, அவங்க மேலே எல்லாரும் போய் விழுந்து தாமரையாக்கா கடிபட்டுருச்சு. ஏன்னா அவங்களால போய் அந்த ஃப்ளாகையும் மாட்ட முடியல. செகண்டு ரம்யாவை போட்டு விழுக வச்சு அவங்க கால் மேலே ஒருத்தர் விழுந்து அடிபட்டு ஸ்ப்ரெயின் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். யார் மேலே தப்பு அப்படிங்கிறத வீடியோவில் பார்ப்போம். ரம்யா
ரம்யாக்கு லெஃப்ட் லெக்ல தான் அடிபட்டிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் லெக்ல விழுந்தது நிரூப்பு. அதுக்கப்புறமா பாலாஜி நிரூப்பு ரெண்டு பேருமே சேர்ந்து கயிறு பிடிச்சி இழுத்த உடனே நம்மளுடைய ஜூலி அவங்க மேல புரண்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா பாலாஜி ஒரு உருட்டு உருட்டி இருப்பாரு, நான் வந்து உன் மேல கயிறு இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சனால நான் இழுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறமும் பாலாஜி இழுத்துட்டு தான் இருந்தாரு. கேம்ல வின் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வெறியோட நீங்க விளையாடுறீங்க, ஆனா மிச்சவங்களை இப்படி ஹர்ட் பண்ணி இப்படி ஹியூமானிட்டியே இல்லாம நீங்க ஆடுனீங்கன்னா என்னது? நான் எத்திக்ஸோட விளையாடுறேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல, இதுதான் உங்களோட எத்திக்ஸா? அதுக்கப்புறமா வச்ச டாஸ்க்ல ஜூலி அவுட், பாலாஜி நிரூப் அபிராமி மூணு பேர் இருந்தாங்க. அதுல நிரூப் அடுத்தது அவுட் ஆயிட்டாங்க. லாஸ்ட்ல பாலாஜியும் அபிராமியும் இருந்தாங்க. அதுல அப்கோர்ஸ் பாலாஜி வின் பண்ணிட்டாரு. பாலாஜி வின் பண்ணதுக்கு அப்புறம் தாடி பாலாஜியும் உள்ள வந்திருக்காரு. உள்ள வரும்போதே தாமரை அக்காக்கு சாரி வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு கண்டிப்பா உங்களுக்கு சாரி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த சாரி வாங்கிட்டு வந்திருக்காரு. அடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனிதா கதை ரீட் பண்ணாங்க. அனிதா ரீட் பண்ணதுக்கு அப்புறமா நான் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இதனாலதான் நைட் உங்களுக்காக டாஸ்க் கொடுத்துருக்காரு நினைக்கிறேன் பிக் பாஸ். நான் டாப் ஃபைவ்ல இருந்து அந்த கேம் வேற மாதிரி கொண்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தெரியும் தெரியும், இந்த கேம் ஆக்சுவலி செஸ் கேம் மாதிரி தான். ஸோ செஸ்ல எப்படி நம்ம டயக்னலாக வந்து கட் பண்ண முடியும் அதே மாதிரி தான் கேம். ஜூலி கொஞ்சம் ஸ்மார்ட்டாக விளையாண்டுருக்கலாம், தாமரை அக்காவும் ஸ்மார்ட்டாக விளையாண்டுருந்துருக்கலாம், பத்து நிமிஷத்தில் கூட கேம் மாறி இருந்திருக்கலாம். ஆனால் அபிராமி கொஞ்சம் மைண்ட் யூஸ் பண்ணி விளையாண்டுருந்தீங்கன்னா அது நடந்திருக்கும். அம்மையாக்கு பதிலாக அனிதா தான் விளையாண்டாங்க. கடைசியாக செஸ் கேமில் வின் பண்ணது நிரூப். ஏதோ நல்ல நேரம் அவர் நிரூப்க்கு ஜூலி மேலே என்ன காண்டுனே தெரியல. அந்த பவுடரை பூசும் போதே தெரிஞ்சுது அவ்வளோ ஒரு வெஞ்சன்ஸோட நீங்கள் பூசினது. தலைவர் அபிநய் உள்ளே வந்துட்டாருப்பா. அபிநய் ரொம்ப ஸ்மார்ட்டாக தெரிஞ்சாரு. அம்மா டும்மா.